கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து கென்யா எத்தியோப்பியா கடந்து பாகிஸ்தானில் வேட்டையை முடித்து அங்கிருந்து இந்தியாவிற்குள் புகுந்த வெட்டுக்கிளிகள் கூட்டம் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களில் பெருமளவில் பரவி பயிர்களை அழித்து வருகிறது. நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன் பயிர்களை அழிக்கும் வெட்டுக்கிளி கூட்டத்தை விரட்ட தட்டுக்களை அடித்தும் சப்தம் எழுப்பியும் படாத பாடுபட்டு வருகின்றனர் வட மாநில விவசாயிகள். மூடி நாட்டுக்கிடுச்சு நாள்பட நாள்பட உங்க மூஞ்சில் போட்டா பாட்டு மாதிரி ஆகி போயிருங்க. எதுக்குடா சிரிச்ச? இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். டேய் ஒன்ன நினடா, மத்தியான சொத்துக்கு வழி இருக்கா? தீட்டா கத்திய ஐயா சோப்ப பாத்தீங்களா? தக்காண பீடபூமியை தாண்டி தமிழகத்திற்குள் வராது என்றும் தமிழக விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அதிகாரிகள் நம்பிக்கை அளித்திருக்கிறார்கள். இதற்கிடையே கடந்த ஆண்டின் இறுதியிலேயே ராஜஸ்தான் மாநிலத்திற்கு வந்துவிட்ட வெட்டுக்கிளிகளின் தாக்குதல் தற்போது தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதே வெட்டுக்கிளிகளின் கூறப்படுகிறது. இதே வெட்டுக்கிளிகளில் மனித உடலில் உள்ள தசைகளை வலுவடைய செய்யும் புரத சத்து மிகுதியாக இருப்பதாகவும் விட்டமின் ஏ பி சி போன்றவை மிகுதியாக காணப்படுவதாகவும் கூறி வியட்நாமில் வெட்டுக்கிளிகளை பிடித்து பொறித்து சாப்பிட்டு வருகிறார்கள் அங்குள்ள மக்கள். இங்க வராங்க அவங்க உங்க ஊர்ல வியாபாரம் செய்ய அனுமதி வேணும். இதற்கெதற்கு வேண்டுகோள்? இது உங்கள் ஊர், பிறகு என்ன அனுமதி? அது என்ன சோமபானமா நாட்டு சரக்கா? அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம்தான். ஓ உற்சாக பானம்? எஸ். நெல்லை சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நெல்லை கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அகற்றுவதை தவிர்த்து அவற்றை வலை விரித்து பிடித்து கையோடு எடுத்து சென்று உப்பு மிளகாய் பூண்டு மசாலா போட்டு வெட்டுக்கிளைகளை வறுத்தும் சாப்பிடுகின்றனர். பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். மலேசியாவின் புறநகர் பகுதிகளில் ஒரு கிலோ வெட்டுக்கிளி அடங்கிய பை இந்திய மதிப்பில் 1000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியாவில் வெட்டுக்கிளிகளை கிரில் சிக்கன் போலவும் பாபிக்யூ சிக்கன் போலவும் சுட்டும் வேக வைத்தும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுறது